கோலாலம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் சில தினங்களுக்கு முன்னதாக நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவத்தைப் போல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதை அரசாங்கம், குறிப்பாக கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL உறுதி செய்ய வேண்டும். மஸ்ஜித் இந்தியா மட்டுமின்றி கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள நடைபாதைகள் அனைத்தும் புவியியல் ரீதியான ஆய்வுகளை மேற்கொள்ள DBKL முன்வர வேண்டும் என்று மைக்காவின் உதவித் தலைவர் டத்தோ எம் அசோஜன் பரிந்துரை செய்துள்ளார். 48 வயதுடைய விஜயலட்சுமிக்கு ஏற்பட்ட இச்சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் நாளை வேறொருவர் இதுபோன்று இதர இடங்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. எனவே இப்பரிந்துரையானது இத்தகைய சம்பவங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் முயற்சியாக இருக்கும் என்று டத்தோ எம் அசோஜன் கூறினார். எந்த அளவுக்கு இந்த மண் வந்து வீக்கா இருக்கு, ஏன்னா இந்த மண்ணுடைய வீக்குனாலையும் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். இது மழைக்காலமாக இருக்கிறனால இந்த மஸ்ஜித் இந்தியா என்று குறிப்பிட்டு மட்டுமல்ல, எந்தெந்த எந்த எந்த இந்த இடத்துல இந்த ஆறு, அதாவது நீரோட்டம் இருக்குதோ அந்த நீரோட்ட நெடுகிலும் இந்த ஆய்வை ஒரு பெரிய வகையில் வந்து DBKL செய்யணும்னு சொல்லி இந்த வேலையில் நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். அதோடு இனிவரும் காலங்களில் ஏதேனும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தால் அப்பணியை மேற்பார்வையிடும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் மிக நேர்த்தியான முறையில் அதனை கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முறையான இழப்பீட்டை வழங்குவதும் மிகவும் அவசியம் என்று அசோஜன் கூறினார். உள்ளூர் அல்லது வெளியூரைச் சேர்ந்த எவரும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இது பொதுவில் நடந்த ஒரு சம்பவம் என்பதால் அதன் முழு பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சமீபத்தில் வந்து பிரதமர் கூறியிருந்தார், அதாவது இந்த குடும்பத்துக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து டூரிஸ்ட் சுற்றி பயணி என்பதனால அவங்க வசிப்பதற்கான ஹோட்டலு மற்றபடி அவங்களுடைய சாப்பாடு இதுக்கெல்லாம் வந்து உதவி நிதி வழங்குமாறு படித்திருக்கின்றார். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இருப்பினும் இழப்பீட்டுத் தொகை என்பது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். காரணம், இந்த விபத்துக்கு சம்பந்தப்பட்டவர் காரணமே கிடையாது. இன்று பர்ணாமா செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்விவகாரங்களை பகிர்ந்து கொண்ட அசோஜன் கட்சியின் சார்பில் விஜயலட்சுமியின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டாா்.